ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தக்காளி அரைஞ்சிங்க, பழுத்த தக்காளியை, ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், பெருசாக சின்னதாக இந்த மாதிரியே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம், பெருசு பெருசாக அரைஞ்சது, ரெண்டு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்க. அதில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை ஆட் பண்ணிங்க. இது கூட வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள். இதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுருங்க. மூணு விசிலுக்கு அப்புறம் வந்து இந்த வெயிட் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் சட்டியில் ஊற்றி நல்லா கடைஞ்சி வச்சுங்க. இந்த மாதிரியே இப்போ வந்து கடாயில் தாளிக்க போகிறோம். ஒரு கடாயை வச்சுங்க, எண்ணெய் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிங்க, கடுகு கொஞ்சம் போட்டுங்க 1/4 டேபிள்ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு 1 டேபிள்ஸ்பூனு, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம், அதை நல்லா வதக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா சிக்கன் வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதை நல்லா வதக்கிட்ட பிறகு அந்த கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கலாம், நீங்கள் புளி வேணா ஊற்றிக்கலாம். புளி போட்டிங்கன்னா தக்காளி கம்மியாக போடுங்க. இதெல்லாம் கத்திரிக்காய் மசியல் ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.